ஸ்ரீ ஸ்ரீகுருப்பியோ நம பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாகஜா பஜதாம் கல்பவிஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சாதகஸ்வாமின் அசாத்தியம் தபகிம்பத ராமதூத கிருபாசுந்தோ மத்காரியம் சாதக பிரபோ எனதர்ம தர்ம குருநாதர் திருமுக புதுவுடை மூர்த்தி அய்யா அவர்களை வணங்கி நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த ஆண்டுல அது தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் இந்த வருடத்தில் ஒரே ஒரு கிரகப்பிரற்சி மாத்திரம்தான் இந்த வருடத்தில் ஏற்படுகிறது அது குருவினுடைய பயிற்சி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி மதியம் ஒரு மணி அளவில் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் இந்த குரு பயிற்சி என்னத்தெல்லாம் பொது பலனாக கொடுக்க போகுது உலகியலாக என்ன மாற்றங்கள் நிகழும் என்னெல்லாம் ஆதாயங்களாக போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கிற நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி யாருக்கு பண வரவை கொடுக்க போகுது யாருக்கு கொடுத்த பணம் திரும்பி வரப்போகுது யார் கல்வியிலே சிறந்து இருக்க போகிறாங்க திருமண பாகியம் எந்த ராசிக்காரர்களுக்கு அனுகூலமாகுதுங்கிறத நம்ம அச்சய லக்னப்படியும் அச்சய ராசிப்படியும் பொதுவாக இருக்கக்கூடிய ராசிகளின்படியும் நம்ம இன்று பார்க்க இருக்கிறோம் ரிஷபத்தில் குரு இந்த குரு பகவான் ரிஷபத்துக்கு மாறி கன்னிராசி விருச்சிக ராசி மகர ராசி இந்த மூன்றையும் தன்னுடைய ஐந்து ஏழு ஒன்பதுங்கிற பார்வைகளை பார்த்து வளமாக்க இருக்கிறார் கல்வித்துறையில பெரிய அளவு ஒரு புதிய மாற்றங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய ஏன்னா புதனுடைய ராசியான கன்னிராசியை பார்ப்பதனால கல்வித்துறை சார்ந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் தொழிற்கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய தொழிற்கல்வியில பெரிய மாற்றங்கள் நல்ல ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லால் அதனோட முன்னேற்றம் நல்லாயிருக்கும் தகவல் தொழில்நுட்பம் இன்றைக்கே வந்து நம்ம துபாயில் என்ன ஸ்ரீலங்காவில்லாம் எல்லாத்துலேயுமே நம்ம ஜிபே எல்லாம் நமக்கு இந்தியாவோடது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் ஏஐ டெக்னாலஜி இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கோம் அதெல்லாம் நல்ல முன்னேற்றம் அதனால் மானுடம் பயன் பெறுகின்ற வகையில் இந்த குரு பயிற்சி அனுகூலமாக இருக்குது கடன் வட்டி விகித முறை பேங்கில் இருக்கக்கூடிய கடன் வட்டி விகித முறையில் ஒரு மாற்றங்கள் இருக்கும் அதிரடியாக ஏற்றமோ அல்லது இரக்கமோ கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்கு இராணுவம் சார்ந்த ரகசியங்கள் இராணுவம் காவல்துறையில் வந்து நல்ல புதிய ஒரு கோணத்தில் பார்க்கப்பட்டு அவர்களுக்கு உண்டான காவல்துறையில் புதிய சிறப்புகள் உருவாக்கப்படும் பாதுகாப்புத்துறையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் மறைவாக இருந்த விஷயங்கள் எதெல்லாம் மறைக்கப்பட்டதாக இருந்தோ யாரெல்லாம் மறைந்து சட்டத்திற்கு புறம்பாக இயங்கி மறைந்து வாழ்ந்தவர்களெல்லாம் இந்த ஒரு காலத்திலே வெளிவந்து சட்டத்தின் பிடியில் சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியில் அதிகமாக இருக்கு தொழில் முன்னேற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பாகவே இருக்கு தொழில் முதலீடுகள் அதிகமாகும் நம்ம எல்லாம் இன்வெஸ்டர் வர்றது இங்கே நிறைய செக்டார்கள் நிறைய விஷயங்கள் உருவாகிறது அப்படிங்கிறது முக்கியமாக ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியினுடைய வளர்ச்சி இந்தியாவில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கட்டுமானத்துறை வளர்ச்சி அடையும் ரியல் எஸ்டேட் வந்து கொஞ்சம் மேலையும் கீழையும் இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் கட்டுமானத்துறை வந்து நல்ல வளர்ச்சிக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடிப்படை தொழிலாளர்கள்னு சொல்லக்கூடிய இப்போ இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் துப்புரவு தொழிலாளர்கள் இவங்களுடைய அடிப்படை ஊதியம் வந்து அதிகப்படும் அவர்களுடைய பொருளாதாரத்தில் மாற்றம் படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கோவை மாவட்டம் முக்கியமாக ஏன்னா விருச்சிக ராசிங்கிறது கோவை மாவட்டத்தை குறிக்கும் விருச்சிக ராசி குருவனுடைய பார்வை அப்படிங்கிறப்ப கோவை மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தங்கம் ஏற்றம் கண்டிப்பாக இருக்கும் தக்காளி விலை இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தக்காளி வித்து எட்டு கோடி ரூபாய் சம்பாதிச்சா அந்த மாதிரி இந்த தடவை ஜூன் மாதம் வாக்கில் தக்காளி விலையேற்றம் தக்காளினால் ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கோவில்கள் மடங்கள் இதை சார்ந்த பிரச்சனைகள் தலை தூக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு வீட்டு வசதி இப்ப பிரதம மந்திரி வீட்டுக்கு வசதி திட்டம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இனி அதிகப்படுத்தப்பட்டு நிறைய பேருக்கு அந்த வீடு இல்லாதவர்களுக்கு அந்த வீடு அமையிறதுங்கிற விஷயமும் நல்லா இருக்கும் வெளிநாட்டு வர்த்தகம் ரொம்ப நல்லா இருந்தாலும் பொருளாதாரம் சார்ந்து போ பார்த்தோன்னா அமெரிக்கா லண்டன் போன்ற நகரங்களில் கொஞ்சம் பொருளாதார வீழ்ச்சிக்கு தான் இந்த குரு பயிற்சி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ ஓவரால் பார்த்தோன்னா குரு பயிற்சி எல்லார நல்லதை நிறைய சொல்லியிருக்கு உலகியலாக அப்போது மேஷம் அச்சய லக்னமாக அச்சய ராசியாக போயிட்டு இருக்கிறவங்க மேஷ ராசியில் பிறந்த நபர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி நிஜமாவே சிறப்பாக இருக்கக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கும் பொருளாதாரம் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த முன்னேற்றம் எனக்கு பண வருமானம் நல்லா இருக்குமா எனக்கு வருமானம் கிடைச்சிடுமா எனக்கு தொழிலில் முன்னேற்றம் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி இருக்கும் ஒரு பாரம்பரியமாக ஒரு வார்த்தை உண்டு ஜென்ம குரு ராமன் வனத்தில் என்ன இப்போ லாஸ்ட் ஒரு நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு முடக்கம் வனத்தில் என்ன காட்டுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை அந்த மாதிரியான ஒரு மனோநிலையான வாழ்க்கை எடுத்த எந்த முயற்சிகளுமே ஒரு சிறப்பு இல்லாமையே போயிட்டு இருந்திருக்கும் பொருளாதாரத்தில் ஒரு சிறு குழப்பங்கள் இருந்திருக்கும் மற்றபடி குரு பயிற்சி மேசராசிக்கு போன வருஷம் நல்லா இல்லையான்னா நல்லா இருந்தது இன்னும் நன்றாக இருக்கக்கூடியதாக வேலையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக வேலை வாய்ப்பில் தன்னால் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல எனக்கு வர வேண்டிய தடையாக நிற்கிது நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் நீ கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு வேலை அப்படிங்கிற விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த குரு பகவான் கொடுப்பார் முக்கியமாக உங்களுடைய பாக்யாதிபதி ஒன்பது குறிவானே பாக்யஸ்தானாதிபதினு சொல்கிறோம் பாக்யஸ்தானாதிபதியே வந்து ரெண்டாம் இடமான உங்களுடைய வருமானம் தனம் குடும்பம் பாக்குங்கிற இடத்துல உட்கார்றப்போ இது ஒரு பாக்யமான ஒரு நிலை ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியதாக மேசராசிக்கு இருக்கும் தந்தையோட ஆரோக்கியம் சார்ந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் தந்தையினுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு பாதிக்கப்படலாம் அம்மானால் ஆதாயங்கள் நல்லா இருக்கு குழந்தைகள் வீடு மனை வாசல் அமைக்கணும் கடன் வாங்கி நம்ம பண்ணணுங்கிற விஷயங்கள் நல்லாயிருக்கும் ரொம்ப ரகசியம் ரகசியம்னு எதை நீங்கள் இருந்தீங்களோ அந்த இத்தனை நாள் ரகசியமாக காப்பாற்றப்பட்ட விஷயம் வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதில் நெகட்டிவாக அப்படின்னு எடுத்தோம்னா கடன் அதிகமாகலாம் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க ஆரோக்கியத்தில் கவனம் தேவையான குரு பார்க்கக்கூடிய இடத்தை வந்து வளர்த்துடுவார்னு சொல்கிறது உண்டு அதாவது குரு பார்வை ஆறாம் இடத்துக்கு வரதுனால நோய் நிவர்த்தி அப்படிங்கிறத ஒரு பக்கம் எடுத்துட்டோம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால மேஷ லக்னம் அச்சய லக்னமாக போய் உங்களுக்கு குரு தசா குரு தசையும் நீங்கள் மேசராசியில் பிறந்திருக்கீங்க இன்றைக்கி உங்களுக்கு ஒரு குரு தசை நடக்குதுங்கிற பட்சத்தில் அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்து இன்னைக்கு உங்களுக்கு குரு தசை நடக்குதுங்கிற பட்சத்தில் இந்த வாய்ப்புகளும் அற்புதமான ஒரு வாய்ப்பாக அஷய லக்னப்படியும் சரி ராசியில் பிறந்தவர்களுக்கும் இந்த குரு பயிற்சி சிறப்பானதொரு குரு இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்தது ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்களுக்கு ஜென்ம குரு அப்படின்னு சொன்னாலுமே பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் குலதெய்வ அருள் நிறைந்த தெய்வ அருள் நிறைந்ததாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கும் திருமண பாக்கியம் எனக்கு கல்யாணம் நடக்கல அப்படின்னா ஜென்ம குரு சந்திரனுக்கு ரெண்டில் இல்லையே அப்படின்னு கேள்வி வரும் ஆனால் திருமண பாக்கியத்தையும் இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கல்வி சார்ந்து ரொம்ப சிறப்பான ஒரு நிலைக்கு போவீங்க உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடியதா இருக்கும் மனத்தில் இது நாள் வரைக்கும் மன கிளேசம் மன குழப்படி அப்படின்னு இருந்ததுன்னா இந்த குழப்பங்கள் தீரக்கூடியதா இருக்கும் ரிஷபராசி ரிஷப லக்னம் அச்சய லக்னமாக போய் இன்னைக்கு உங்களுக்கு குரு தசை நடந்ததுன்னா விரயங்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும் அச்சய லக்னம் ரிஷபலக்னமாக போய் குரு தசையும் உங்களுக்கு நடந்ததுன்னா விரயங்கள் தேவையில்லாத கடன்கள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தொழில் ரீதியான அழுத்தங்கள் குரு நடந்து ரிஷப லக்னம் அச்சயலக்னமாக போச்சு அப்படின்னா தொழில் ரீதியான அழுத்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடியதாக இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்கு இருக்கும் வருமான விரயம் வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் வந்து நல்லா இருக்கும் வருமான விரயம் வருமானம் வந்து நிறைய விரயங்களை கொடுக்கதா இருக்கும் உறவுகள் மேம்படும் ஆனால் தெய்வ அனுகூலத்தினாலே தெய்வத்தால் இருந்தும் தன் முயற்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலும் முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னா நீங்க முயற்சி எடுத்தா அதுக்கு இறைவன் அருள் இருந்தால்தான் திருவினையாக்கும் அப்ப இது நாள் வரைக்கும் நான் எடுத்த முயற்சிகள் எனக்கு கை கொடுக்குமா அப்படின்னு கேட்கிறப்போ இப்ப அந்த முயற்சிகள் கை கொடுக்கக்கூடியதா இருக்கும் தொழில் வேலை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் ஓரளவு அனுகூலமாகவே இருக்கு தொழிலில் மாற்றங்கள் உருவாக வேலையில் மாற்றங்கள் உருவாகக்கூடிய காலமாகவும் மன அமைதி மன சந்தோஷம் தெய்வ அனுகூலமாக இருக்கக்கூடிய காலமாக காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக கூடியதாக ரிஷபராசிக்கு இருக்கு அப்படிங்கிறது ரிஷபராசி அச்சய லக்னம் அச்சய அச்சய லக்னமாக சென்று குரு தசையும் நடந்தால் கொஞ்சம் கவனத்துடன் இருங்க இதை பற்றி நம்ம அச்சய லக்ன பத்தி ஜோதிடர்களிடம் ஆலோசித்தீங்கன்னா சரியான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் மிதுனம் வசதி மேம்படும் மிதனராசிக்கு கடந்த ஒரு ஒன்றரை வருஷம் இப்ப குரு மாறி ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வீடு மனை வாசல் முயற்சிகள் அப்படிங்கிறது வந்து எத்தனை முயற்சி பண்ணாலும் அமையலை அப்படிங்கிறது இப்ப அமையும் வீடு வசதிகள் வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய காலம் ஒரு ஆடம்பரமான செலவுகளுக்கு போய் சிக்கிப்பீங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க கடனும் வந்து இதனால் உங்களுக்கு உருவாக்கக்கூடிய வாய்ப்பு வேலை மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு அனுகூலமாகும் எதனால் பிரச்சனையா இருந்த விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வரும் உங்களுடைய குழந்தைகளினுடைய செயல்பாடுனால ஒரு சிறு அவமானங்கள் ஏற்படுது அல்லது அவங்களுடைய செயல்பாடு நமக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுக்கறது அப்படிங்கிற அந்த விஷயமும் இருக்கு தீராத ஒரு கவலையை குழந்தைகளினால் உருவாக்கி விடும் நோய் தீரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது கொஞ்சம் பார்த்துக்குங்க அவமானம் நீங்கும் தொழிலில் சார்ந்து அலைச்சல் தொழில் சார்ந்த அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் மறைமுக ரகசியமாக ரகசிய நடவடிக்கைகளை கொஞ்சம் இந்த காலத்தில் தவிர்ப்பது நல்லது நம்ம ஏதாவது ரொம்ப அப்படியே இருந்தோம்னா அந்த விஷயங்கள் நமக்கு வந்து பிரச்சனைகளை கொடுக்கும் முழு முக்கியமாக ராசியில பிறந்து அல்லது மிதனராசி இன்னைக்கு அச்சய லக்னமாக போய் குருதசையும் நடந்ததுன்னா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் ரகசியம் காத்தல் அப்படிங்கிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா மறைக்க போய் நம்ம அந்த குட்டு வெளிப்பட்டுடும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கு மற்றபடி மிதனராசிக்கு பார்த்தோம்னா வீடு மனை வாசல் வண்டி வாங்கணும் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாறுது இந்த மாதிரியான விஷயங்களே குரு பகவான் அதன் மூலியமான விரயங்களையும் உங்களுக்கு கொடுப்பார் கடகம் கடகம் அச்சய லக்னமா போய் கடகராசி பிறந்தவங்களுக்கும் சரி அச்சய லக்னம் இன்னைக்கு கடக லக்னமா போறவங்களுக்கு பதினொன்றில் லாப குருவாக வந்தாலும் கூட இன்னைக்கு கடன் கூட லாபமாக மாறும் கடன் தீரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் தெய்வ அனுகூலம் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் கடகராசிக்காரங்களுக்கு குலதெய்வ அனுகூலம் ரொம்ப அற்புதமா வேலை செய்யும் மாந்திரீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு ஜோதிடம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் காதல் கைகூடும் திருமண பாக்கியம் கூடி வரக்கூடிய திருமணம் வந்து கடகராசி அச்சய லக்னமா போறவங்களுக்கு நூறு சதவீதம் இந்த ஒரு காலம் உங்கள் ஏழாம் இடத்தை இருந்து குரு பார்ப்பதால் திருமண பாக்கியம் கூடி வரும் தந்தையால் ஒரு லாபம் அப்பா வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்பாவோட சப்போர்ட் மூலயமா ஏதோ ஒரு புதுசான விஷயங்களை ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுக்கும் தாயாருனுடைய ஆரோக்கியம் சார்ந்து கொஞ்சம் கவனம் தேவை வீடு மனை வாங்குறப்ப அந்த எல்லை கோடு பிரச்சனைகள் வரலாம் ஸோ அதெல்லாம் சரியாக பார்த்துட்டு அந்த விஷயங்களை கையில் எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் கடன் லாபகரமாக மாறினாலும் கடன் வாங்குறப்ப கொஞ்சம் யோசிச்சு வாங்குறது நல்லது கணவன் மனைவி உறவு நிலை நல்லா இருக்கு முதலே கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி போயிட்டு இருக்கிறதுல இப்போ ஒரு ஹப்பா அப்படின்னு மூச்சு விட்டுக்கலாங்கிற மாதிரி கொஞ்சம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்கு இளைய சகோதர உறவு மேம்படும் தைரியம் என்ன பண்ணலாமா வேண்டாமா இந்த குழப்பத்திலேயே எப்ப பார்த்தாலும் இருக்கும் பாருங்க அந்த குழப்பம் நீங்கி ஒரு விஷயத்துக்கு தைரியமா இறங்கி அடிக்கலாம் பார்த்துருவோம் நம்ம அப்படிங்கிற இந்த தைரியம் வந்து கூட கூடிய காலமாக இருக்கு தர்ம காரியங்கள் சார்ந்து கோவில் நிகழ்வுகள் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கு கணவன் மனைவி உறவு சிறப்பு தொழில் தொழில் முடக்கம் பத்தில் பத்தில் பார்ப்பனன் பதவி போகும் வாங்க அப்ப பத்தாம் இடத்தில் குரு இருந்தாருன்னா அவ்வளவு சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்றது உண்டு ஏன்னா அது முடங்கி அப்படியே நிற்கும் குரு தனித்து இருந்தாருன்னா அது முடங்கி நிற்கும் அப்ப பத்தில் இருந்த குரு பதினொன்றாம் இடத்துக்கு வரப்போ உங்களுக்கு ஒரு லாபங்களை கொடுக்கக்கூடியதாக மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக திருமண பாக்கியங்களை கொடுக்கக்கூடியதாக இந்த குரு பயிற்சி கடக ராசிக்காரங்களுக்கும் கடக லக்னம் இன்றைக்கு அச்சய லக்னமாக போறவங்களுக்கு இருக்கும் அச்சய லக்னமாக கடக லக்னம் போய் குரு தசையும் உங்களுக்கு நடந்ததுன்னா ஒரு திடீர் யோகத்தையும் திடீர் ஒரு வருமானத்தையும் கொடுக்கக்கூடியதாக பயணங்களின் மூலியமாக லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வீடு வாசல் சார்ந்த விஷயத்துல மாத்திரம் கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்துக்குங்க இது மாத்திரம்தான் உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் பெரிய அளவில் ஒரு தொல்லைகள் இருக்கும்னு சொல்ல முடியாது சின்ன சின்ன தொல்லைகள் இருக்கும் சோ பயப்படுற மாதிரி இல்லை கடக லக்னம் அச்சய லக்னமா போய் கடக ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி சிறப்பானது ஒரு குரு பயிற்சியாகவே இருக்கும் சிம்மம் பத்தாம் இடத்துக்கு விறர் குரு அப்ப பத்தில் வந்துட்டாருன்னா எப்படின்னா பத்தில் குரு நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க பட் இந்த பத்தில் வரக்கூடிய குரு உங்களுக்கு தொழில் ரீதியான வருமானத்தை கொடுக்கற மாறிடுவார் எதன் மூலியமாக எனக்கு வருமானம் உருவாகும்னா இத்தனை நாள் தொழில் ரீதியா இருந்த ஒரு சின்னதா வரணும்னா கொஞ்சம் இனி கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணி சம்பாதிக்கணும் வேலையில் எனக்கு இன்க்ரிமெண்ட் வரணுங்கிறப்ப வேலை மூலியமான வருமான உயர்வை தருவார் வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கும் சரி சிம்ம ராசி இன்று போயிட்டு இருக்கிறவங்களுக்கு வீடு அமையறது அப்படிங்கிற விஷயம் அற்புதமான ஒரு பலனை கண்டிப்பாக நல்ல ஒரு வீடு அமையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வீடு விற்பனை பண்ணணும் சேலை ஆகலைன்னு நினச்சிட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு இது சேலாயிடும் பதவி பதவி கிடைத்தல் கௌரவம் வண்டி வாகனங்களில் ஒரு பிரச்சனை தீருதல் வேலையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கி கூடுதல் வேலையில ஒரு அழுத்தமும் இருக்கும் கடன் நோய் தொல்லையில் கவனம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க கடன் அதிகப்பட்டு போயிடலாம் புதுசாக கடன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு முறைக்கு நாலு முறை யோசிங்க இது தேவையா அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு ஜோதிட ரீதியாகவும் நல்ல ஒரு ஆலோசனை வாங்கி அந்த விஷயங்கள்ல போனீங்கன்னா நல்லா இருக்கும் மனைவி வெளி ஆதாயம் நல்லாயிருக்கும் அதாவது மாமியார் மூலியமான ஏதாவது ஒரு சொத்து பத்து கிடைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நல்லா இருக்கு பதவிகள் கிடைத்தாலும் அதனால் சிறு சிறு சங்கடங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அங்கே நீங்கள் கவனமாக இருக்கணும் சிம்ம ராசி அச்ச லக்னமாக போகிறவங்களுக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கும் இந்த குரு பயிற்சி நல்ல கௌரவத்தையும் வீடு மனை வாசல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு அனுகூலத்தையும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களில் சிறு சிறு பிரச்சனைகளையும் கொடுக்குறதாக தான் இருக்குமே ஒழிய பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை மனமகிழ்ச்சி உண்டு தொழிலில் ஒரு மாற்றம் வேலையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது சிறு சிறு கௌரவ கௌரவம் கிடைக்கிறதும் ஒன்று இருக்குது கௌரவ குறைச்சலும் ஒன்று இருக்குது இன்னைக்கு குரு தசையும் உங்களுக்கு நடந்தால் வேலையில் ரொம்ப கௌரவம் பார்த்து இருக்கிறத விட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லைன்னு கொஞ்சம் இருந்துட்டிங்கன்னா இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்களை தருவதாக இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு இருக்கு கன்னி கன்னிராசி பிறந்தவங்க கன்னிராசி அச்சய லக்னமாக இன்னைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் கடந்த ஒரு வருடம் எட்டில் குரு நம்ம எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அது சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் உறவுகள் உறவுகளில் கூட ஒரு நல்ல ஒரு சகஜ நிலை இல்லாமல் ஒரு ஓராசிக்கிட்டே போயிட்டு இருந்த நிலை இப்போ மாற ஆரம்பிக்கும் குரு பலம் நிறைந்த காலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்குது ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் கடன் தீரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் முயற்சிகள் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி பெறுவோமா ஒரு தைரியமா நான் இறங்கி பார்த்துருவேனான்னா அதெல்லாம் அனுகூலமாக இருக்கு தெய்வ அனுகூலம் ரொம்ப சிறப்பாக இருக்கு குலதெய்வ வழிபாட்டை இந்த ஒரு காலகட்டத்தில் பண்ணீங்கன்னா அருள் நிறைந்த ஒரு காலமாக எடுத்துக்கணும் அதே போல வேலை வாய்ப்பு சார்ந்து மனக்குழப்பமாக இருந்தது மன அழுத்தமாக இருந்த விஷயங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலம் வேலையில் ஒரு மாற்றம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடியதாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்கும் குழந்தைகள் மேன்மை குழந்தைகளால் நல்ல ஒரு மேன்மையான ஒரு காலம் மனக்குழப்பமெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்குது வீடு மனை முயற்சி அது மாத்திரம் சக்ஸஸ் ஆகும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் கரெக்டாக எல்லாமே லீகலி பேப்பர்ஸு டாக்குமெண்டேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பத்திரங்கள் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குங்க நல்லா தான் இருக்கும் கல்வியில் கவனம் தேவை பசங்களுக்கு முக்கியமாக கன்னி லக்னம் கன்னி ராசியில் பிறந்தவங்க அச்சய லக்னம் கன்னி ராசியாக போறவங்க உங்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் எஃபெக்ட் ஜாஸ்தியாக போடணும் இதுநாள் வரைக்கும் நல்லா இருந்தது இந்த வருஷம் பரிச்சை எழுதியிருந்தீங்கன்னா அது நல்லா இருக்கும் அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் போட வேண்டிய எஃபெக்ட் நிறைய போடணும் எதிராளிகள் பலம் வீணம் அடையக்கூடிய காலம் நமக்கு ரொம்ப ஆப்போசிஷன் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் மாறக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி கன்னிராசிக்கு இருக்கும் கன்னிராசிக்கு ஒன்பதில் குரு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிலை தந்தை மூலியமான பாக்கியங்கள் வெளிநாடு படிப்புக்காக வெளிநாடு போகணும் நான் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதெல்லாம் அனுகூலமாக வரக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கு துளாராசி பிறந்தவங்க துளாராசி அச்சய லக்னமா போயிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு எட்டில் குரு உங்க உங்களுக்கு தான் இந்த கொடுத்த பணம் திரும்பி வருதல் அப்படிங்கிற விஷயம் எதுக்காவது மறைமுகமா கொடுத்து வந்தோம்னா அந்த பணம் திரும்பி வரக்கூடிய காலம் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக இருந்தாலும் எடுக்கிற முயற்சிகள் முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகளை சந்திப்போம் கடன் தீரா கடனாக இப்போ இந்த வருஷம் வாங்கக்கூடிய கடன் தீராத கடனாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதுலேயும் உங்களுக்கு குரு தசையும் நடந்தது ஒரு நட்சத்திர சித்திர நட்சத்திரத்துல பிறந்தேன் இப்போ குரு தசை நடக்குது சுவாத்தியில் பிறந்தேன் இப்ப குரு தசை நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சதயத்தில் பிறந்திருக்கலாம் குரு தசை நடக்கலாம் மகர ராசியில பிறந்து இன்னைக்கு ஒரு குரு தசை நடக்கலாம் நான் மேஷத்துலேயோ ரிஷபத்திலேயோ பிறந்து இன்னைக்கு குருதசை நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் துலா லக்னக்காரங்க விரயங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கணும் எடுக்கிற முயற்சினால ஒரு சிறு சிறு அவமானங்களை நம்ம சந்தித்து விடுவோம் அதில் கண்டிப்பாக கவனமாக இருங்க வெளிநாட்டு வாய்ப்பு வேலையில் ஒரு மாற்றம் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுக்கோ வருமானம் சார்ந்த விஷயங்கள் என்னோட டெவலப்மெண்ட்டுக்காக நான் இடம் மாறினா தான் எனக்கு வந்து இனி இன்க்ரிமெண்ட்டாக எனக்கு சம்பளம் வரும் இங்கேயே இருந்தேன்னா வராதும்பாங்க அப்போ இடமாற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகள் மாணவர்களாக இருந்தால் வெளிநாடு செல்லக்கூடிய வெளிநாடு சென்று கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது வீடு மாற்றம் அல்லது வீட்டில் மாற்றம்னு சொல்லுவோம் வீடே மாற்றிடுவோம் அல்லது வீட்டில் ஒரு சின்ன சின்ன சிறு சிறு மாற்றங்களை உருவாக்கி வீட்டை கொஞ்சம் சரி பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரெனவேஷன் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரியான விஷயங்கள் திருத்தி அமைத்தல் அந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளக்கூடிய காலம் பணம் கொடுக்கல் வாங்கலாம் கவனமாக இருங்க நம்ம வாங்கினாலும் சரி நம்ம கொடுத்தாலும் சரி இதில் ரொம்ப கவனமாக இருங்க கையெழுத்து யார் நான் ஆச்சு உனக்கு நான் செக்யூரிட்டி கொடுக்குறேன் நான் ஜாமீன் கொடுக்குறேன்னு எதுக்கும் போயிடாதீங்க அதன் மூலியமான பிரச்சனைகள் உங்களுடைய டாக்குமெண்டேஷன் எல்லாமே இன்க்ளூடிங் ஒரு ஆதார் இருந்தால் கூட அது கூட பார்த்து வச்சுக்கோங்க ஆதாரில் போய் திருத்தங்கள் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துலையும் கையெழுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய குரு பயிற்சியாக உங்களுக்கு இருக்கும் லாபம் உண்டு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு திடீர் லாபங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு வேலையில் ஒரு ப்ரமோஷனோட இடமாற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த குரு பயிற்சியில் உங்க இருக்கு அதிர்ஷ்டம் இருக்கு ஆனால் கொஞ்சம் பார்த்து இருங்க திருமண பாக்கியம் கூடி வருமான குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால திருமண பாக்கியம் சொல்லலாம் ஆனால் குரு பலன் இல்லாத ஒரு காலமாக இருந்தால் இருப்பதனால திருமணம் சார்ந்த முயற்சிகள் பண்ணலாமா நான் திருமணம் சார்ந்த முயற்சிகள் குடும்பம் சார்ந்த இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகளை நம்ம வந்து தீர்க்கக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கு துளாராசி அச்ச லக்னமாக போறவங்களுக்கும் துளாராசியில் பிறந்தவர்களுக்கும் இந்த குரு பயிற்சி ஓரளவு நல்ல குரு பயிற்சியாகவே இருக்கு எங்க எச்சரிக்கையா இருக்கணுமோ அங்க எச்சரிக்கையா நடந்துக்குங்க நன்மையே விளையும் விருச்சிகம் மனத்தெளிவு ஒரு குழப்பம் நீங்கி ஒரு மனத்தெளிவு உருவாகக்கூடிய காலம் விருச்சிகராசி அச்சய லக்னமாக போகிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலம் அச்சய லக்னமாக போய் குரு தசையும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு நல்ல ஒரு காலம் திருமணம் கை கூடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கு லாபங்கள் லாபங்கள் சித்திக்கக்கூடிய காலம் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் ராசியில் பிறந்தவர்களுக்கு அல்லது இன்னைக்கு விருச்சிக லக்னம் அச்சய லக்னமாக போய் கொண்டிருப்பவர்களுக்கு காதல் வயப்படக்கூடிய காதல் வாய்ப்புகள் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பும் திருமண பாக்கியம் கூடி வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கு குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் நம்ம எதா இப்படி பண்ணோம்னா குழப்பம் வந்துடும் இல்லையா ஆனால் நம்ம அந்த குடும்பத்தையும் அனுசரிச்சுட்டு போகணும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க கூட சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் மன மகிழ்ச்சிக்கு குறைவில்லைங்க நல்லா தான் இருக்கு கல்வி கல்வியில் கொஞ்சம் கவனம் தேவை விருச்சிக லக்னமா அச்சை லக்னமா போற குழந்தைகளாகட்டும் விருச்சிக ராசியில் பிறந்த குழந்தைகளுக்குமே தேர்வில் வெற்றி பெற்றுவ படிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அந்த கவனமின்மை அப்படிங்கிறது இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் தந்தையால் ஆதாயம் உண்டு குழந்தைகளுக்கு சிறப்பானதொரு காலமாகவே விருச்சிக ராசிக்கு இருக்குது விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி குரு பலம் நிறைந்த காலமாகவும் லாபங்களை கொடுக்கக்கூடிய காலமாகவும் புதிய தொழில் முயற்சி ஏதாவது ஒரு தொழில் பண்ணிடலாம் அப்படின்னு இறங்கி போகிறீங்கன்னா நல்லா யோசிச்சு போகணும் போகிறப்ப நல்லா இருக்கும் திடீர்னு நம்மளை மாட்டி விட்டுறக்கூடிய வாய்ப்புகள் வரும் அதனால் நல்லா யோசிச்சு தொழில் முயற்சிகளை பண்ணணும் தனுசு அச்சய லக்னம் தனுசு ராசியில் பிறந்தவங்க இன்னைக்கு தனுசு லக்னம் அச்சய ராசியா போறவங்க அச்சய லக்னம் தனுசு லக்னமா போகக்கூடிய நண்பர்களுக்கு தொழில் வேலை சிறப்பு தொழில் ஸ்தானத்துக்கு ஒரு மாற்றத்தையே உருவாக்கிடுவீங்க தொழில் ரீதியான ஒரு புதிய முயற்சிகள் எல்லாம் கூடி வரக்கூடிய காலமாக இருக்கு ஆரோக்கியம் சார்ந்து கவனம் தேவை நீங்களா போய் ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் என்னை தேடி பிரச்சனை வருதா நான் பிரச்சனையை தேடி போறேனாங்கிறப்போ நீங்களா தேடி போய் ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு பஞ்சாயத்துல சிக்கிட்டு நம்மளா சிக்கிட்டு அடி வாங்கிட்டு வர மாதிரியாக ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும் அங்க கவனமா இருங்க அடுத்தவங்க பிரச்சனையில மூக்க நுழைக்க வேண்டாம் இதுதான் முக்கியம் வருமானம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கா நல்லா இருக்கு முயற்சிகள் நல்லா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை முயற்சி சார்ந்த விஷயங்களும் நல்லா இருக்கு அப்படிங்கிறதே சொல்லலாம் உங்களுடைய நடவடிக்கைகளை கவனமா பாத்துக்கணும் தாயாருடைய ஆரோக்கியம் சார்ந்தும் உங்க ஆரோக்கியம் சார்ந்தும் முக்கியமா குரு அப்படின்னா கொழுப்பு அப்படின்னு எடுத்துப்போம் குரு அப்படின்னா இனிப்பு அப்ப சுகர் சுகர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொலஸ்ட்ரால்னால வரக்கூடிய பிரச்சனைகளை கொடுக்கணும் உணவு கண்டிப்பாக உணவு விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னாவே ஆரோக்கியம் சீர்படும் வருமான உயர்வு நல்லா இருக்கு சின்ன சின்ன உபாதைகள் தான் சமாளிச்சுட்டு போயிடலாமா சமாளிச்சுட்டு போயிடலாம் வீடு மனை சார்ந்த பிரச்சனை ஒன்று வீடு மாற்றிடலாம் தோணும் இல்லையா வீட்டில் பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கோம் அதில் பாருங்கள் கடனில் கவனம் கடன் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெருங்கடனாக மாறிடக்கூடிய பெரிய ஒரு அமௌண்ட்டுக்கோசரம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் பார்த்துக்கோங்க தொழில் நல்லா இருக்கு வேலையுடைய தன்மை சூப்பர் அப்படின்னு சொல்லிடலாம் ஒரு இடமாற்றத்தை கொடுக்கும் வேலை சார்ந்தோ அல்லது தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம் நான் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸோட இடத்தை மாற்றம் அல்லது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் அதை வந்து இன்னி ஒரு பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை வந்து கொடுக்கும் நட்பு அக்கம்பக்கத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும் நட்பில் ஒரு தொந்தரவு ரொம்ப நட்பாக இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட இப்போ தான் நமக்கு ஒரு பிரச்சனையே உருவாகும் இதனால் வரைக்கும் பெருசாக இல்லை நம்ம பேசினதெல்லாம் தப்பாக தோணாது இப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் தப்பாக தோணும் இங்கே இது வந்து ஒரு மாதமாகவே பார்த்துருக்கலாம் தனுசு லக்னம் அச்சை லக்னமாக போகிறவங்களுக்கும் சரி தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கும் நட்பு சம்பந்தப்பட்ட விஷயம் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் சிறு சிறு பிரச்சனைகளை தான் இருக்கும் அக்கம்பக்கம் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்லணும் நம்ம நல்லாதான் பேசுவோம் அவங்களுக்கு புரியுறது அப்படி புரியும் என்ன பண்ணுறது அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ அங்கே கவனமாக நீங்கள் அதான் சொன்னோம் பிரச்சனையை தேடி நம்ம போகிறோமா நம்மள தேடி பிரச்சனை வருதானா நம்ம பிரச்சனையை தேடி போன மாதிரி இருக்கும் ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லியிருப்போம் என்னை பார்த்து நீ எப்படி ஒன்றும் இல்லைன்னு சொல்லலான்னு கேள்வி கேட்பாங்க இப்படி மாட்டிப்போம் அப்போ திரும்ப திரும்ப பேசுகிறேன் நீங்கிற மாதிரி அந்த ஜோக் மாதிரி ஆயிடுது நம்மளோடது என்ன கையை பிடிச்சிருக்காங்களான்னு நம்ம திருப்பி கேட்குற மாதிரி இருக்கும் தனுசுராசிக்கு தனுசு ராசி அச்சலக்னமாக போறவங்க இந்த விஷயங்கள்ல இந்த மாதிரி நம்ம ஏதோ சாதாரணமாக பேச போய் அது ஒரு பெரும் விஷயமாக மாறி நட்பு உறவுகளை கெடுக்கிறதாக மாறிடும் கவனமா இருங்க மகரம் மகர ராசிக்கு நல்லா இருக்குங்க லாபம் பாக்யம் மன மகிழ்ச்சி நல்லா இருக்கும் நல்ல லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய காலம் தந்தை வழியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனுகூலமாகும் இப்ப நம்ம ஏதாவது தீர்த்தக் கட்சங்களுக்கு எல்லாம் போகணும்னு நினைச்சிக்கலாம் அதுக்கு போயிட்டு வரலாம் இப்போ காசி போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒன்பதுல குரு பார்வை வரப்ப அந்த மாதிரியான ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக இதுக்கெல்லாம் போகிறது கோவில்கள் வழிபாடு இதெல்லாம் ரொம்ப நல்ல அற்புதமான ஒரு வாய்ப்பாகும் லாபங்கள் நான் இது நாலு வரைக்கும் கொடுத்து வச்ச பணமா இருக்கலாம் நமக்கு வரவேண்டியதாக இருக்கலாம் அதெல்லாமே வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு வருமானம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயமும் பரவாயில்ல சிறு தடை ஆயிட்டு இருந்தாலும் அது வந்து பரவாயில்லன்னு சொல்லலாம் எடுக்கக்கூடிய முயற்சி விரயமாயி மனம் போல நம்ம நினைச்ச மாதிரி நடக்காது ஆனால் அது ஒரு மாதிரி போய் அதுவா நடக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க இங்கே நினைச்சதா ஒன்னா இருக்கும் தான் பிடிச்சங்க அது வேற ஆயிடுச்சுன்னு சொல்கிற மாதிரி நம்ம பிள்ளையார பிடிக்கணும்னு போனோம் வேறொரு விதமாக அது கிடைக்கும் சரி கிடைத்தது சந்தோஷம்னு நம்ம எடுத்த முயற்சியில நம்ம போயிட்டு இருந்தோம்னா அது நல்லா இருக்கும் அதே போல கணவன் மனைவி உறவு சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் அனுகூலமாகவே இருக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லை மனம் மனம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பார்த்துக்குங்க தொழில் ரீதியாக புதிய முயற்சிகள் வேண்டாம் புதிய முதலீடுகள் சார்ந்து போக வேண்டாம் இந்த நேரத்தில் ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஆஹ் வெண்ண தரண்டு வரப்ப பானை உடச்ச கதையா ஆயிடும் இப்போ போய் நமக்கு ஏன்னா கிரகங்கள் எப்பவுமே நம்மள எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம வேண்டாத நேரத்துலதான் தான் அந்த விஷயத்தையே செய்ய வைக்கும் அப்படி பாக்குறப்போ இந்த குரு மாறுறப்போ உங்களுக்கு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாவது இப்போ போய் புதுசாக ஆரம்பிக்கிறதோ முதலீடு செய்வதோ ரொம்ப யோசித்து பண்ணுங்கள் உங்களோட அக்ஷய லக்னமோ அச்சய ராசியோ நல்லபடியாக இருந்தால் பண்ணலாம் பட் மகர ராசியில் மாத்திரம் பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த பலனை அப்படியே எடுத்துகிட்டு தொழில் நல்லாயிருக்கு எனக்கு குரு பலன் வந்துருச்சு நான் பண்ணுறேன் அப்படின்னு போகக்கூடாது திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நல்லா இருக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாகவே போகணும் அக்ஷய லக்னம் மகர லக்னமாக போகிறவங்களுக்கும் இதுதான் நீங்க தொழில் ரீதியாக அதாவது ஒரு முடிவுகளை கொண்டு போய் பண்றது அல்லது கொண்டு தொழில் ரீதியான ஒரு முடக்கத்தை ஏற்படுத்துவது அப்படிங்கிறது சரியா இருக்காது பார்த்து பத்திரமா பண்ணுங்க பெரிய முதலீடுகளுக்கு போயிடாதீங்க கும்பம் தொழில் வேலையில் மாற்றம் இடமாற்றத்திற்கு உண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்கு ரொம்ப ரகசியம் ரகசியம்னு வச்சுட்டு இருந்த விஷயங்கள் வெளிப்படக்கூடிய காலமாக இருக்கும் அங்க கொஞ்சம் கவனம் திடீர் முன்னேற்றத்தை கொடுக்கும் வீடு மனை வாசல் சார்ந்த விஷயங்கள் அனுகூலமாகவே இருக்கும்னு சொல்லலாம் வேலையில் ஒரு நல்ல ஒரு குரோத் கொடுக்கக்கூடிய காலம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலம் தொழில் இருந்தீங்கன்னா அது ஒரு வளர்ச்சியும் அதனுடைய பிரான்சஸ் ஓப்பன் பண்றது அல்லது அந்த தொழில் ரீதியான ஒரு எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதை இன்னியும் வளர்த்தி கொண்டு செல்வது அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமா இருக்கு பொருளாதாரம் ரொம்ப நல்லாவே இருக்கும் பெரிய இந்த ஒரு வருஷம் வந்து ஒரு சிறப்பானது ஒரு விஷயமாகவே இருக்கும் வெளிநாடு போலாம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முயற்சிகள் மேற்கொள்ளலாம் படிப்புக்காக வெளிநாடு செல்வது உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இரண்டாம் திருமண வாய்ப்புன்னு சொல்கிறோம் அப்போ கல்யாணம் அமைச்சர் இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படி இல்லை இரண்டாவது கல்யாணத்திற்காக யாருக்கு அந்த ஒரு கும்ப லக்னம் அச்சை லக்னமாக போகுது இல்லை கும்பராசியில் பிறந்திருக்கீங்க ஒரு திருமணம் முடிந்து அதை முறிவோ ஏதோ ஏற்பட்டிருக்கும் அப்போ இரண்டாவது திருமணம் நமக்கு இப்போ கிடைக்குமாங்கிற உங்களுக்கு இரண்டாவது திருமண வாய்ப்பை கொடுக்கக்கூடியதாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்கு வருமானம் சார்ந்த விஷயங்கள் நல்லா தான் இருக்குது மறைமுகமாக நம்ம செயல்பட்ட செயல்பாடுகள் வெளிவரும் எங்கேயாவது ஒரு ரகசியமாக வச்சுருந்தோம்னு சொல்லுவோம் பாருங்கள் ரகசிய குட்டு வெளிப்படக்கூடிய காலமாக இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்துருங்க ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை சுகமாக தான் இருக்குது பெரிய இஷ்யூஸ் இல்லை அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் மீனம் தொழில் தடை தொழில் முதலீடு கூடவே கூடாது மீனம் அச்சயலக்னமாக போயிட்டு இருக்கிறவங்க நூறு சதவீதம் தொழில் முயற்சிகள் இதுக்கு முன்னாடி ஓகே இனிமேல் ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்படுங்கள் வேலையை விட்டுடலாம் தோணும் வேலையை விட்டுடலான்னு தோணும் தொழில் ரீதியாக ஏதாவது ஒன்று கொண்டு போய் கோத்து விட்டுரலாம் தோணும் நல்லா இந்த ஒரு வருஷம் ரொம்ப கவனமாக இருங்க முதலீடுகள் பார்த்து நடந்துக்குங்க திருமணம் பாக்கியம் இருக்குது குரு பலன் இல்லைன்னாலும் குரு ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு கூட்டாளி கூட்டாளிக்கு நல்ல வெற்றி நம்மளோட கணவன் மனைவி உறவு நிலை நல்லாயிருக்கும் பாக்கியம் அப்பா கிடைக்க வேண்டிய விஷயங்கள் இல்லை அப்பா வழியில் நாள் வரைக்கும் ஒரு கோர்ட்டு கேஸு தீராத பிரச்சனையா இருந்த விஷயங்கள் எல்லாம் தீர்ந்து அந்த விஷயங்கள் எல்லாம் அனுகூலமாக காலம் ஒரு பதட்டம் நிறைந்ததாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டமாக ஒரு பயம் ஒரு தைரியம் குறைந்த ஒரு காலகட்டமாக மீனராசிக்கு சொல்லணும் ஸோ எந்த ஒரு முடிவெடுக்கிறதா இருந்தாலும் நின்று தீர ஆலோசித்து முடிவு பண்ணுங்க உங்களுக்கு கம்யூனிகேஷன் சம்பந்தம் எங்க வேலை சார்ந்து கம்யூனிகேஷன் பேசுறதுல ரொம்ப கவனமா செயல்படணும் குழந்தை பாக்கியம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் அனுகூலமாகலாம் பட் எல்லாம் கொஞ்சம் மெடிக்கலி மருத்துவம் சார்ந்து நீங்க கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய காலமா இருக்கும் குழந்தை பாக்கியம் இதனால் வரை இல்லைங்கிறவங்களுக்கு மருத்துவம் சார்ந்த முயற்சிகள் வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நல்லா தான் இருக்குங்க பட் நீங்க முக்கியமா தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருங்க ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே அதுதான் தேவையில்லாத பிரச்சனைகள் நம்மளுடைய முயற்சிகளால் வரலாம் அங்கே கவனமாக இருங்க வேலை தொழில் இது ரெண்டிலும் மீனம் கவனம் 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 அனைவருக்குமே இந்த குருப்பெயர்ச்சி நன்மையை தருவதாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி என்ன திறமை குருநாதனுடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு நிறைவாகட்டும் என்று வேண்டி இதை பெறுகிறோம் நன்றி வணக்கம்